இப்போ நீங்கள் இன்னைக்கு தான் வரீங்களா, நேற்று நேற்றுலேருந்தே வரீங்களா? நேற்றே வந்துட்டீங்க. அதாவது ஞானங்கிறது வந்து அந்த பேர் வந்து ஒரு பெரிய பேராகி போச்சு. அந்த ஞானங்கிற பேரை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி புரிதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கிட்டோம். இப்போ நம்ம ஞானம்னு சொல்லும் பொழுது தான் வினோதமாக எதையோ ஒரு ரெண்டு கொம்பு முளைச்சிக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி ஏதோ கற்பனை போயிடுறோம். புரிதல்னு சொன்னால் இப்போ உதாரணமாக உங்கள் பேர் என்னன்னு கேட்குறோம், இந்த கேள்வி விளங்குதா விளங்கலையானா கேள்வி விளங்குது நமக்கு. இதே மாதிரி ஒரு சிம்பிளாக நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு பேர் தான் ஞானம்னே சொல்கிறோம். அது ஞானங்கிற ஒரு பேரை கொடுத்ததுனால ஒரு தேவையில்லாத லோட் ஆகிடுது. இப்போ இதில் நம்ம எதை நம்ம புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால் நம்ம உணர்ச்சிகளை நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம அறிவை வச்சு தான் எல்லாத்தையும் செய்கிறோம். எந்த வேலையை எடுத்தாலும் உங்களுக்கு அறிவை வச்சு தான் நீங்கள் எல்லா வேலையிலையும் செய்கிறீங்க. அந்த அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணிடறோம்னு சொன்னால் உணர்ச்சிகளை சரி பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்றோம். இப்போ நமக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த வருத்தத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கும்போது இந்த அறிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அந்த வருத்தம் இல்லாமல் நான் பார்த்துக்கிடுவேன் சொல்லி, அப்போ அறிவு வந்து எதை டீல் பண்ணுன்னு சொன்னால் அந்த உணர்ச்சியை டீல் பண்ணிடுது. இந்த உணர்ச்சிங்கிறதெல்லாம் வருத்தம், வருத்தத்தை டீல் பண்ணிடுது. இப்போ இந்த வருத்தத்தை அப்படி எவ்வளோதான் டீல் பண்ணாலும் அதை நீங்கள் சரி பண்ணவே முடியாது. அது வந்து உங்களுக்குள்ள அடங்கினதில்லை. உணர்ச்சிகள் வந்து நமக்கு கட்டுப்பட்டதில்லை, அறிவுக்கு கட்டுப்பட்டதே இல்லை. அப்போ உணர்ச்சிகள் வந்து அறிவுக்கு கட்டுப்படாத ஒன்றுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து என்லைட்டன்மெண்ட் அல்ல ஞானம்னு நம்ம சொல்கிறோம். ஞானங்கிறது நம்ம ஒரு விசேஷமான அறிவுன்னு முதல்ல எடுக்கக்கூடாது. விசேஷமான எதையோ ஒன்று முக்காலத்தையும் உணர்ந்த ஞானம்னுட்டு சொல்லி அந்த ஞானம் இந்த ஞானம் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் நாளைக்கு நடக்கிறது எனக்கு இன்றைக்கே தெரியணும் நீ நினச்சிட்டோம்னு சொன்னால் அது தப்பாயிடும். இப்போ நாம் என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம உணர்ச்சியை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களுடைய இயலாமே தெரிஞ்சுக்கிட்டது தான்.
இப்போ உங்களுடைய உணர்ச்சிகள், நமக்கு எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, அது உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கா? நம்ம கண்ட்ரோலில் அந்த உணர்ச்சிகள் இல்லைங்கிறது எல்லாருக்கும் ஒரு சின்ன குழந்தைகள்கிட்ட கேட்டால் கூட தெரியும். ஆனால் என்ன, அதில் ஒரு பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, உண்மையான விஷயங்கள் இருக்குங்கிற அளவுக்கு அதில் உள்ள நுட்பங்கள் தெரியாது, அவ்வளோதான. அப்படிய இப்போ நாம் வந்து நல்லா விசாரித்து தெரிஞ்சது மூலமாக நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை, அது அதுபோக்கில் தான் செயல்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம அந்த உணர்ச்சிகள் பின்னணியில் வச்சுக்கிட்டு நம்ம உணர்ச்சிகளை எப்படிலாமோ கொண்டு வரணும், என்ன மாதிரியோ உணர்ச்சிகள் எல்லாமோ வச்சுக்கிடணும், எந்தெந்த உணர்ச்சிகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அது சம்மந்தமாக சில ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம்னு சொன்னால் ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறோம், இந்த மாதிரி உணர்ச்சி வந்துன்னு சொன்னால் நம்ம தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம மனசு வந்து எப்போவுமே மகிழ்ச்சியோடு இருக்கணும், மனசு வந்து எப்போவுமே அமைதியோடு இருக்கணும்னு சொல்லி நிறைய ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள்லாம் வந்துன்னு சொன்னால் நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன், உயர்ந்த நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கற்பிதத்தை வச்சுருக்கிறோம். அதனால் அந்த கற்பிதத்தை வந்து உணர்ச்சிகள் சம்மந்தமாக அந்த கற்பிதத்தை நம்ம தூரப்படுறோம், அங்கே நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அந்த உணர்ச்சிகள் சம்மந்தமாக நம்ம எந்த வேலைகளையுமே இல்லாதபடி அந்த உணர்ச்சிகளை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம ஞானங்கிற பேரை கொடுக்குறோம். இப்போ ஞானங்கிற பேரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் ஞானங்கிற பேரை நம்ம கொண்டு வந்ததுனால அந்த இடத்துக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம ஞானம்னு சொல்லணும். இன்னும் எதுவும் கேட்கணாலும் கேளுங்க. வெளியே சொல்லாதீங்க, சொல்லாம இருக்கிறது நல்லது. நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். உங்கள் ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறது உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டிய விஷயம். நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களால அடுத்தவங்களால அதை தாங்கிட முடியாது. அதனால என்னென்னு சொன்னால், அவங்க முதல்ல நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாலே முதல் வேலையாக என்னென்னா உங்களை கீழும் மேலே எட்டி பார்ப்பாங்க, அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம்ட்டு போயிடுவாங்க. அதனால் அடுத்தவங்ககிட்ட சொல்லி அடுத்தவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்காதுங்க, நீங்கள் உங்களுக்கு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிடுங்க. தொடர்போட இருக்கீங்க, இப்ப உங்களுக்கு வந்து கவலைகள் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வருதா? வருது. இல்லை, இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம நூல்களை படிக்கிறதுக்கு முன்னால் வந்தக்கூடிய கவலைகள் எவ்வளோ நேரம் இருந்தது, இப்போ வரக்கூடிய கவலைகள் எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட இருக்குது? இல்லை, அந்த கவலை அதான் ஒரே சூழ்நிலை, ஒரே மாதிரி கவலைகள் இது இல்லை. அந்த டியூரேஷன் வந்து முன்னாலே எவ்வளோ நேரம் தங்கியிருந்தோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கா, அல்ல கொஞ்சம் சீக்கிரம் உங்களை விட்டு போயிருந்தோம்? இல்லை, இதில் தான் உங்களுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது, அதான் எதுவுமே உங்கள்கிட்ட தங்காது, எல்லாமே அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது வந்து ஆமாம், சீக்கிரம் எவ்வளோ தூரம் போயிட்டுதோ அப்போ நீங்கள் அதோட போராடலைன்னு அர்த்தம். நீங்கள் போராடிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களோட தங்கிவிடும். இப்போ எந்த எல்லா உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அந்த உணர்ச்சிகள் உங்களோட போயிடும். நீங்கள் அதை வந்து சரி பண்ணணும்னு சொல்லி நினச்சி நீங்கள் கை வச்சிங்கன்னு சொன்னாலே அது உங்களோட தங்கிவிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் ஆசிரியராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்க. 30 மாணவர்கள் படிக்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கிறீங்க, ஃபைனல் எக்ஸாமினேஷன். அப்போ அதில் வந்து 30 மாணவர்களில் ஒரு 20 மாணவர்கள் வந்து பாஸ் மார்க் வாங்குகிறாங்க. இந்த பாஸ் மார்க் வாங்குறவங்களாம் எங்கே போவாங்க? அடுத்த கிளாஸுக்கு போயிடுவாங்க. ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிடுறீங்க, அவங்க எங்கே இருப்பாங்க? உங்கள் கூட உட்காந்துருவாங்க. அப்போ நான் சொன்னால், உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் அதை ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பாஸ் ஆகிரும், எல்லாம் உங்களோட்டு போயிடும். நீங்கள் எதையாவது இது சரியில்லைன்னு சொல்லி எதையாவது சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களோட தங்கிவிடும். அதனால் எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு வந்து எதையுமே நீங்கள் ஃபெயில் ஆக்காதுங்க, எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுருங்க, சரதானிட்டு சொல்லி நேச்சுரல்ன்ட்டு விட்டுருங்க. நீங்கள் போகணுன்னு நினச்சாலே கூட தங்கிவிடாது, உங்களுக்கு போகணுன்னு நினைக்கிறது கூட அவசியம். அதை உங்களுக்கு அங்கே வேலையே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அதாவது உங்களுக்கு அந்த சகிட்டில் உங்களுக்கு வேலையே கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து அடுத்த வீட்டில் அடிக்கக்கூடிய காலிங் பெல், உங்கள் வீட்டில் அடிக்கக்கூடிய காலிங் பெல்லே இல்லை. அதனால் அடுத்த வீட்டில் அடிக்கக்கூடிய காலிங் பெல்லாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? அடுத்த வீட்டில் யார் ஒன்றாம் தான் காலிங் பெல் அடிச்சுட்டு போகிறாங்க, அவங்ககிட்ட நீ யாருன்னு சொல்லி கேட்குறதுக்கு உங்களுக்கு கேட்டால் தான் சிக்கல் வரும். அதனால் அடுத்த வீட்டில் அடிக்கக்கூடிய காலிங் பெல்லாக எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அது நேச்சுரலாகவே போயிடும்.
அதனால் உங்களுடைய உணர்ச்சிகள் சம்மந்தமாக நீங்கள் உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் உண்மையில அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால என்ன ஏற்படுதுன்னா உங்கள் உணர்ச்சிகள்லாம் லிபரேட் ஆகிடும், அதுவாகல போயிடும், அது அது வந்து தேங்கி நிற்காது, இந்த உணர்ச்சிகளுமே தேங்கி நிற்காது. நீங்கள் எதையோ ஒன்று பண்ணுறதுனால அது குழப்பமாயிடும். அதனால் உங்களுக்கு அங்கே வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கு, இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் வச்சுருக்கிறார். அவரும் வந்து அந்த ஒரு அந்த தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கு, அவருக்கு வந்து ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கு, அது ஒரு உணர்ச்சி. இப்போ அவர் அறிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதிலிருந்து விடுபடணும், இந்த உணர்ச்சிகள் நமக்கு வேண்டாம், நமக்கு ஆரோக்கியத்துக்கு கேடாக இருக்குது, அதுலேருந்து விடுபடணும்னு சொல்லி நினைக்கிறார். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஆரோக்கியம், ஆரோக்கியத்துக்கு எது தேவை என்னங்கிறது வந்து, ஆரோக்கியத்தில் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு கேடான ஒன்று. அந்த ஆரோக்கியத்துக்கு கேடான ஒன்றை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம உடலை நிர்வாகம் பண்ணுற ஒரு தன்மைக்காக நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம சில அடிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வரும்பொழுது அது வந்து மனசையே வந்து நிர்வாகம் பண்ணுற மாதிரி மனசில் வந்து லாக் ஆகிடும். அப்போ என்ன சொன்னால், சில உணர்ச்சிகள் பின்னால் நம்முடைய அறிவு வந்து அந்த உணர்ச்சிகளை சரி பண்ணணும், உணர்ச்சிகளிலிருந்து விடுபடணுங்கிற நோக்கத்தில் நாமளே வந்து நம்முடைய உணர்ச்சிகள் நமக்குள்ளே தான் வருது. ஏன்னா ஒரு ட்ரிங்க் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸை கூட அது மேலே ஒரு ஈர்ப்புங்கிறதெல்லாம் நம்முடைய மனோரீதியான ஒரு அம்சம்தான். அப்படி மனோரீதியான அம்சமாக இருந்தாலுமே கூட என்னென்னு சொன்னால், அந்த இதை பண்ணுச்சுன்னா நம்ம மைண்டு வந்து அதை நம்ம எடுத்துக்கிடுது, மைண்டு வந்து அதை எடுத்துக்கிட்டு செலக்ட் பண்ணிடுது. இப்போதான் அந்த ஒரு தூண்டுதல் வரும்பொழுது அந்த தூண்டுதலை செலக்ட் பண்ணிடுது. அந்த செலக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆயிருந்துன்னா அந்த உணர்வு இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை ஆயிடுது. அப்போ உண்மையிலே என்னென்னு மைண்டு வந்து அதை ஏதோ ஒரு வகையில் அந்த உணர்ச்சியோட இல்லை, நம்மளோட அறிவு வந்து ஏதோ ஒரு வகையில் உணர்ச்சிகளோட ரிலேட் ஆயிடுது. அந்த உணர்ச்சிகளை ரிலேட் பண்ணி அந்த உணர்ச்சிகளுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துரும். வாய்ப்பு கொடுக்கும்பொழுது தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வருது, ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு தூண்டுதல் வரும்பொழுது நம்ம அறிவு வந்து முதல்ல அதை அங்கீகரிச்சிருது. அங்கீகரித்ததுக்கு பிறகு அதை அங்கீகரித்த உடனே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த உணர்ச்சி வந்து நம்முடைய நர்வஸ் சிஸ்டத்திலலாம் ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ நர்வஸ் சிஸ்டத்தில் ஆக்குப்பை பண்ணும் பொழுது முதல்ல வந்து மனோரீதியான தூண்டுதலாக இருக்கும் பொழுது, பிறகு நர்வஸ் சிஸ்டத்திலோட தூண்டுதலாக மாறிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆயிருந்துச்சுன்னா, பிறகு அதுதான் நமக்கு அதுக்குள்ள உடன்படக்கூடிய நிலைக்கு ஆயிருது. இப்போ இதுதான் என்ன சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, உங்களுடைய முதல் இதே வந்து எங்கே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து அதை வந்து அங்கீகரிச்சிடுறீங்க. முதல்ல அங்கீகரிக்கிறதுனால தான் இதாயிருது. இப்போ நீங்கள் அங்கீகரிக்கிறதுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த உணர்ச்சிகள் சரிதான்னு சொல்லி அங்கீகரிக்கிறதுனால அதனுடைய டெவலப்மெண்ட்டு போயிடுது. இந்த உணர்ச்சிகளை நீங்கள் அங்கீகரிக்கலைன்னா என்ன ஆகும்? சரிதான் அங்கீகரிக்கிறது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த உணர்ச்சிகளை அங்கீகரிச்சிருப்பீங்க. உங்கள் அறிவு வந்து உணர்ச்சிகளை அங்கீகரித்து, உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்துன்னு சொன்னால், அந்த ஸ்மோக் பண்ணனா எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்கள் உங்களை அறியாமலேயே உங்கள் அறிவு வந்து அதை எடுத்துக்கிடும். எடுத்துக்கிட்டு விசுவலைஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அதுக்குள்ளே மாட்டிக்கிடுவீங்க. நீ உண்மையிலே வந்து அது வேண்டான்னு நினச்சேன்னு சொன்னால் அது வேண்டாம், அது அதுடைய போராட்டம் இருக்காது. இல்லை இப்போ இது வந்து அதனால தான் சொல்லி சொன்னால், இப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து அறிவு வந்து எந்த வகையில் ஒரு முடிவு எடுத்துருதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம ஸ்மோக்கிங் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்மோக்கிங்கே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு தூண்டுதல் ஆயிடுது, நீங்களே அதுக்கு பலி ஆகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலுமே, இப்போ இதில் என்ன ஆயிருந்து சொன்னால், நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சதாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க.
எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு கிராஜுவலாக வரும். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம இந்த அகம்புறம்ங்கிற டாப்பிக்கை முடித்ததுக்கப்புறம் இது பேசுனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து சில இன்க்ளினே அதிலலாம் இன்னும் சில விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன கேள்வியை நம்ம எடுத்துக்கிடுறோம். எடுத்துக்கிட்டு இந்த கேள்விக்குள்ள பதில் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் எலாபரேட்டாக அதில் பார்ப்போம். இந்த அகம்புறம்ங்கிற டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம்னா அது வந்து ஏன்னா இதில் வந்து என்னென்னு சொல்லி நம்ம வந்து அதை அப்படியே விடணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வர வேண்டியிருக்கும். அந்த அப்படியே விடுறதுன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே பார்த்தான்னு சொன்னால் ஒரு பேட் ஹேபிட்டை அப்படியே விட்டாது எப்படி சரியாயிரும்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். ஏன்னா அப்படியே விட்டானா அது என்ன கொஞ்சம் தானே அதிகமாகிட்டு தானே போகும். இந்த பேட் ஹேபிட்டில் நம்ம அது ஒரு அடிக்ஷனாக மாட்டிட மாட்டோமா இந்த ஒரு கேள்வி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அந்த அகம்புறங்கிற டாப்பிக்கை முடிச்சுட்டு அதை பார்ப்போம். இதில் கேமராவில் கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. கேமராவுக்கு கனெக்ஷன் கொடுக்கல. ஆமாம், அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கல. பேட்டரியில் போயிட்டுருக்கு. பேட்டரியில் போயிட்டுருக்கா? கேள்விகள் வரல அப்படின்னா நல்லா கிளியர் ஆகிட்டான்னு அர்த்தம். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கே கூட ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாம தமிழ்நாடு கிளியர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்னென்னா வந்து நம்ம வந்து ஐயாட போய் எப்படி கேட்கறது அப்படிங்கிறது எந்த தயக்கமே வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இதுவரையும் பார்த்த பெரிய மாநிலம்லாம் பார்த்தோம்னா பக்கத்தில் நெருங்கி கூட போக முடியாத அளவுக்கு நம்ம கேட்பாக தான் இருந்திருக்கோம். அப்புறம் எப்படி நம்முடைய மனசில் ஆள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி கேட்போம்? ஆனால் அதிலெல்லாம் மாறுபட்டு விதிவிலக்காக இருக்கிறது தான் ஐயா. நம்ம எனக்கு தெரிஞ்சவர்களும் எளிமைனா அது சகிக்க முடியாத எளிமைன்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஐயாவை பற்றி சொல்லும்போது என்னங்க ஐயா இவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு, சகிக்க முடியாத எளிமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புவியரசு. புவியரசு உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். ஓசோப்புக்கு நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அவர். அவர் சொன்னார் இவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு, அப்படி இருந்தால் தாங்க நம்ம சந்தேகம்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது மாதிரி இப்படி ஒரு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எவ்வளவோ ஞானம்னாவே எத்தனையோ முன்கருத்துகள் நமக்கு இருக்கும். அவங்க நடந்து வரும்போதே அவங்க மனசு என்னன்னு தெரியும், அதுதான் ஞானம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சாதான் ஞானம் அப்படின்லாம் ஒரு தவறான கருத்தில் வச்சுட்டு இருக்கோம். உண்மையான ஞானம் அப்படின்னா என்னோட நம்ம உடம்புறாமல் இருக்கிறது தான். இந்த அக முரண்பாடு இல்லாமல் இருக்கிறது தான் வந்து ஞானம். ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தை எப்பயுமே அதனோட முரண்படாது. அப்பாவோட சண்டை போடும், அம்மாவோட சண்டை போடும், அண்ணனோட சண்டை போடும், எப்பயும் அதுவோட சண்டை போடும். அறிவு வந்த குழந்தை நாம தான் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த உணர்வுலாம் வரக்கூடாதுன்னு நம்ம சண்டை போட்டுருக்கோம். இதிலிருந்து மாறுறதுக்கு தான் இது என்ன இப்போ என்ன அறிவை வந்து வெளியே மட்டும் பயன்படுத்துவோம். இந்த டாபிக் தான் அடுத்து ஐயா பேசப்படாது. அதனால் இப்போ என்னன்னா இது சம்மந்தமாக அந்த புரிதலில் நமக்கு வந்து என்ன சந்தேகம் இருக்கும் கேட்டு கிளீட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓப்பன் டாக்காக கேளுங்க என்ன சந்தேகம் இருக்கும். அகம்புறத்தை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருட்டோம். அடுத்தாப்புல மத்தியானம் கேள்வி வந்து அகம்புறத்தை பத்தி ஐயா ஒரு சின்ன டாபிக் பேசிட்டு நம்ம இது சம்பந்தமான சந்தேகங்கள் நம்ம லஞ்சுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்முடைய இதில் வந்து அகம்புறம்ங்கிறது நம்முடைய கான்செப்டுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ விதமானது எல்லா தத்துவங்கள்லையுமே இந்த அகம்புறத்தை டீல் பண்ணாலுமே கூட ஆனால் அவங்க வந்து ஒரு தெள்ள தெளிவாக ரெண்டையுமே வந்து கோடிஃபை பண்ணுறதில்ல. இவ்வளோ இதெல்லாம் அகம் இதெல்லாம் புறம்னு சொல்லி கோடிஃபை பண்ணுறது. இப்போ நாம் தான் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் எளிமைப்படுத்துறதுக்காக அதை அகம் புறம்னு பிரிச்சுக்கிட்டோன்னா தான்
நமக்கு சரியாக வரும். இப்போ உதாரணமாக சும்மாயிருன்னு சொல்லி ஒரு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. சும்மாயிருங்கிறது வந்து உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கும், நீங்கள் சும்மாயிருன்னு சொல்லி சொல்லியாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த வேலை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்புறம் உங்களுக்காக மற்றவங்க தான் வேலை செய்ய வேண்டிய வந்துடும். இப்போ அந்த சும்மாயிருங்கிறது எதுக்காக சொல்லப்படுங்கன்னா, நம்ம அகத்தளவில் சுமாருங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புறத்துலேயும் நம்ம சும்மாயிருன்னு எடுத்துகிட்டோம்னு சொன்னால் பிரச்சனையாயிரும். இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் இப்போ நம்ம நிறைய காரியங்கள் இப்போ இதுகள் இருக்கும். அந்த வள்ளுவர் கூட என்னென்னு சொல்கிறாருன்னு சொன்னால், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்னு சொல்லி சொல்லுவார். நீ ஒவ்வொன்றையும் வந்து என்னுடைய பொருள் என்னுடைய பொருள்னு சொல்லி எல்லா பொருளோடையும் நீ இணைஞ்சிருந்தான்னு சொன்னால் அதுலேருந்தெல்லாம் உனக்கு துன்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ அந்த பொருளில் இருந்தெல்லாம் நீ விடுபட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் உனக்கு அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கிறோம் நீ சொல்லுவார். இப்போ இது எல்லாமே வந்து புறத்தில் எடுத்தோம்னு சொன்னால் சேவையில்லாத குழப்பம்தான். இப்போ அந்த எல்லாத்தையுமே இந்த அகப்பொருளாக எடுத்துட்டோன்னா, அக உணர்வாக எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால், அக பிரச்சனையை டீல் பண்ணுறதா எடுத்துட்டோன்னு சொன்னால் அகத்தை பொறுத்தளவுனா கரெக்டாகும். அகத்தை பொறுத்தளவில் நம்முடைய இந்த விலகி இருக்கிற தன்மைங்கிறது அகத்தை பொறுத்தளவில் விலகி இருந்தானா கரெக்டாகும். இந்த மாதிரி எந்த தத்துவங்களும் எடுத்தாலும் கூட அந்த அகங்கிற அர்த்தத்தில் எடுக்கும்பொழுது தான் அது வந்து கரெக்டாகும். இப்போ நம்முடைய அகங்கிற தலைப்பு புறங்கிற தலைப்பு இது எதை டீல் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ புறத்தில் நம்ம எத்தனையோ வேலைகள் பண்ணுறோம், நம்ம தொழில் பண்ணுறோம். இப்போ இதெல்லாமே நம்முடைய புறச்செயல்களாக நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம உடல் இருக்குது, உடல் கூட நம்முடைய புற வேலைகள் தான். உடலுக்கு நீங்கள் வந்து ஆகாரத்தை கொடுக்கணும், உடலை பராமரிக்கணும், ஒரு நோய் இருந்ததுன்னா நோய்க்கு சரி இது பண்ணுறபடி பார்க்கணும், இது எல்லாமே புறச்செயல்கள் தான். அதே மாதிரி நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், கல்வி கற்கிறோம், இது எல்லாமே புறச்செயல்கள் தான். நம்ம அறிவுபூர்வமாக என்னென்ன வேலைகளெல்லாம் ஈடுபடுறோமோ அது எல்லாமே புற அம்சமாக உள்ளது தான். இப்போ இதில் அகங்கிறது எதை டீல் பண்ணுது, எதை நம்ம அகம்னிட்டு எடுத்துக்கிடணும்? இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசில் எத்தனை விதமான உணர்ச்சிகள்னெல்லாம் பார்க்குறோம். இதுகளை நம்ம வந்து நமக்கே வந்து தாட்டு நிட்டுருக்கு. எத்தனையோ சிந்தனைகள், எத்தனையோ நினைவுகள் அதெல்லாம் வருது. அந்த நினைவுகளில் தான் நமக்கு பிரச்சனைகளையும் கொண்டு வருது, மகிழ்ச்சியையும் கொண்டு வருது. ஒரு நினைவு வந்துன்னு சொன்னால் மகிழ்ச்சி ஏற்படுது, இன்னொரு நினைவு வந்து துன்பத்தை கொண்டு வருது. இதெல்லாமே வந்து தாட்டுன்னு சொல்கிறோம். இந்த தாட்டு வந்து எப்படி வருதுன்னு சொன்னால், அதுவாக தான் வரும், நாம் கொண்டு வர்றதில்ல. அதுவாக வரக்கூடிய தாட்டெல்லாம், அதுவாக வரக்கூடிய நினைவுகளை நம்ம தாட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஊருக்கு போகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். அந்த பிளான் பண்ணுறதெல்லாம் வந்து நாமளாக நினச்சி நாமளாக திங்க் பண்ணுறோம். அப்போ நாமளாக நினச்சி நம்ம வில்ஃபுல்லாக கான்சியஸாக நாமளாக நினச்சி திங்க் பண்ணுறது வந்து திங்கிங்னு சொல்லி பேரும். அப்போ தானாக வர்றது, நம்மளை அறியாமல் தானாக வர்றதெல்லாம் வந்து தாட். நாமளாக நினச்சி நாமளாக வில்ஃபுல்லாக நாமளாக கான்சியஸாக நாம் வந்து நாமளாக முடிவெடுத்து சிந்தித்து செயல்படுறதுங்கிறதெல்லாம் வந்து திங்கிங்னிட்டு வருது. இப்போ இந்த திங்கிங் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், எதை ரிலேட் பண்ணுன்னு சொன்னால், நம்ம ஏதாவது ஒரு பணிகள் செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் வந்து திங்கிங்கோடு சேர்ந்துடும். இப்போ தாட்டெல்லாம் வருது, அந்த தாட்டு தான் வந்து தாட்டிலிருந்து தான் திங்கிங்கெல்லாம் வருது. எத்தனையோ தாட்டுகள் வருது, அந்த தாட்டில் எதையாவது ஒன்று எடுத்து நம்ம டெவலப் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஊருக்கு கிளம்புறோம், அப்போ எந்த லாட்ஜில் தங்கலாம் இன்னும் சொல்லி ஒரு யோசித்து பார்க்குறோம். அப்போ நம்ம தாட்டு தான் என்னென்னு சொன்னால், நிறைய லாட்ஜஸ் எல்லாம் அது காட்டுது, இந்த லாட்ஜ் இருக்குது அந்த லாட்ஜுன்னு காட்டுது. அப்போ நம்ம அதில் ஒன்று செலக்ட் பண்ணுறோம். அந்த செலக்ட் பண்ண இந்த தாட்டு காட்டுறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த செலக்ட் பண்ணி எடுக்கிறத வந்து நாம் திங்கிங்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து நாமளாக வந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்துடுறோம், இதை நம்ம பண்ணிக்கிடலாம்ங்கும் பொழுது. அப்போ திங்கிங் மூலமாக தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். நம்ம தாட்டு நல்லாமல் சொல்லும் சொன்னாலும் நாம் வந்து இதை அதில் எடுத்து உடனே செலக்ட் பண்ணுறோம். இப்போ இதே நம்ம சாஸ்திரங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த தாட்டுங்கிறத வந்து மனசுன்னு சொல்கிறது, நாம் ஒரு திங்க் பண்ணி முடிவெடுக்கிறத வந்து புத்தின்னு சொல்லுது. அப்போ புத்திபூர்வமாக செயல்படுறது எல்லாமே வந்து நாம் எதையாவது ஒரு செயல்களை எப்படி செயல்படணுங்கிறதெல்லாம் வந்து நாமளே ஆராய்ச்சி பண்ணி திங்கிங் மூலமாக யோசித்து பிளான் பண்ணி நாம் செயல்படுறது எல்லாமே திங்கிங்னு சொல்கிறோம் அல்லது புத்தின்னு சொல்கிறோம்.
அப்போ நம்மளை அறியாமலே அதுபோக்கில் வர்றதெல்லாம் வந்து மனசுன்னு சொல்கிறோம், தாட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கேட்டகரியில் தான் வந்து நமக்கு எத்தனை விதமான உணர்ச்சிகள்லாம் வருது. அந்த உணர்ச்சிகள் வரக்கூடியது எமோஷன்ஸ் உணர்ச்சிங்கிறது எல்லாமே வந்து தானாக தான் வருது. எந்த உணர்ச்சிகளையுமே நாம் கிரியேட் பண்ண முடியாது, அது ஒரு சூழ்நிலையில் அதுவாக வரும். அப்போ அந்த அதுவாக வரக்கூடிய அம்சங்கள் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம அகம்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம கண்ட்ரோலே கிடையாது, அதுவாக வருது. இப்போ நமக்குடைய கண்ட்ரோலில் எது இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், சில இதில் திங்க் பண்ணி அதை எடுத்து முடிவு பண்ணுறதுல தான் நம்முடைய பொறுப்பு வந்து அந்த ரெண்டாவது பகுதியில் தான் நம்ம இது இருக்குது. நாமளாக திங்க் பண்ணுறோம், நம்ம வரக்கூடிய தாட்டை வச்சு தான் நம்ம திங்க் பண்ணுறோம். சும்மா மற்றபடி தாட்டே இல்லைன்னு சொன்னால் திங்கிங் கூட பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால் தாட்டு வர்றதை வச்சு நம்ம திங்க் பண்ணுறோம். அதே மாதிரி மனசு என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் புத்திங்கிறது முடிவு எடுக்கும். மனசே இல்லைன்னா புத்தியுமே கிடையாது. அதனால் மனசு சொல்கிறத நிறைய சொல்கிற விஷயத்துலலாம் காட்டி ஒரு முடிவுக்கு எடுக்கிறோம். அப்போ மனசு சொல்கிற பல விஷயங்கள்லையும் எது நமக்கு சரி எது நமக்கு சரியில்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரதான் நம்ம புத்தி. அப்போ இதில் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம செய்கிற செயல்களில் நம்ம வந்து இந்த புத்திபூர்வமாக நம்ம செயல்படுறதுங்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக செயல்படுறதுக்கு தான் நம்முடைய புத்தி வந்து செயல்படும். அப்போ புத்தி செயல்படும் பொழுது வெளியுள்ள செயல்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அறிவுபூர்வமாக நீங்கள் என்ன செய்யணுமோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன். அப்போ எக்ஸ்டர்னல் ஆக்ஷனில் தான் இப்போ இதுதான் நம்முடைய சாஸ்திரங்களையோ அல்லது இதுகளையுமே தர்மம்னு சொல்லி சொல்கிறது, அறம் செயல் தர்ம செயல்னு சொல்கிறதெல்லாம் நம்ம வெளியே செய்யக்கூடிய செயல்களெல்லாம் தர்மப்படியும் அறத்தின்படியும் நாம் செயல்படணும்னு சொல்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் தான். இப்போ அதை வந்து இன்டர்னலாக நம்ம திருப்பணும்னு சொன்னால் அங்கே தேவையில்லாத குழப்பம் தான் வரும். நம்ம அறத்தன்மையெல்லாம் நம்ம அறத்தை செயல் தர்மம் அறம் எல்லாம் வந்து நம்ம அகத்தில் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அது ஒரு போராட்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா அகங்கிறது வந்து நம்ம கையிலே கிடையாது. அப்போ நம்ம கையில் இல்லாததை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் அது தவறாயிடும். அப்போ இந்த அறத்தை நம்ம வந்து பின்பற்றுறது வந்து அகத்தில் பின்பற்றவே முடியாது. அகத்தில் நம்ம அறத்தை பின்பற்றணும்னு சொல்லி சொன்னால் அது போராட்டத்தை தான் க்ரியேட் பண்ணும். நீங்கள் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டை க்ரியேட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸ்டர்னலுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்டர்னலில் வந்து உண்மையிலே வந்து எக்ஸ்டர்னலை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. ஏன்னா எக்ஸ்டர்னலில் நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்கிறோமோ அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையும் நெறிப்படுத்தும், ஒரு உலகத்தாருடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தும். அப்போ நம்ம வந்து அடுத்தவங்களோட நம்ம எப்படி ரிலேட் பண்ணணும், ஒரு தொழிலோடு நம்ம எப்படி ரிலேட் பண்ணணும், நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அந்த செயலோடு நம்ம எப்படி தொடர்பு வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து புற அம்சங்கள். இதில் நீங்கள் திட்டமிடத்தான் செய்யணும், அந்த திட்டத்தை செயல்படுத்த தான் செய்யணும். ஆனால் இதே திட்டங்களை வந்து அகத்தை பொறுத்தளவில் தான் அது தப்பாயிடும். இந்த அகத்தை பொறுத்தளவில் இதுதான் வந்து என்ன சொன்னால், அங்கே வந்து நம்மளுடைய மனசை வந்து மனசே சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம புத்தி வந்து போராடிச்சுன்னு சொன்னால், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்முடைய புத்தி வந்து மனசை சரி பண்ணுறதுல போராடிச்சுன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடும். நம்ம திங்கிங் வந்து தாட்டை சரி பண்ணுறதுல போராடிச்சுன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிடும். அப்போ தாட்டை அதுபோக்கில் எடுத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி அந்த மனசையும் அதுபோக்கில் தான் எடுத்துக்கிடணும். அந்த அகத்தை பொறுத்தளவில் சுதந்திரம் மட்டும்தான் அங்கே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக லிபரேட் பண்ணிட வேண்டியதுதான். எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். ஆனால் அதே நேரத்தில் வெளியுள்ள காரியங்களில் வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்களை பொறுத்தளவில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டணும்னு விட முடியாது. அங்கே வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அங்கே நீதி நியாயங்கள் தர்மங்கள் எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றணும். ஏனோ தானோ எப்படி வேணாலும் எனக்கு இப்படி தோணிச்சது நான் செய்வேன் எல்லாம் செய்யக்கூடாது. அங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் தர்மப்படி தான் நடக்கணும், ஒரு அறத்தின்படி தான் நடக்கணும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஜீசஸ்னுடைய லைஃப் ஸ்டைல் இதில் வாக்கியங்கள் ஒன்று உண்டு. அதாவது வந்து அடுத்தவங்களோட நீ ரிலேட் பண்ணியாக இருக்கும் பொழுது நீ அடுத்தவங்க வந்து உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நீ விரும்புகிறியோ அதை நீ அடுத்தவங்களுக்கு பண்ணு. அதே மாதிரி அடுத்தவங்க வந்து உனக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ அடுத்தவங்களுக்கு செய்யாதுங்கிற மாதிரி சுலபமாக ஓவராலாக ஒரு டோட்டலாக ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். அதனால் இது வந்து எக்ஸ்டர்னலாக பொறுத்தளவில் நம்ம அடுத்தவங்களோட எப்படி ரிலேட்டடாக இருக்கணும்னு சொன்னால், அடுத்தவங்களையும் நம்மளை மாதிரி எடுத்துக்கிடணும். அதே மாதிரி நம்மளை மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அக்கறையை நம்ம கொடுத்துருன்னு சொன்னால், அடுத்தவங்களுக்கு என்ன கேர்,
நாம் அவங்க பொசிஷனில் நாம் இருந்தோம்னு சொன்னால் அவங்க நமக்கு நாம் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் அல்லது அவங்க நமக்கு என்ன செய்யணுங்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் எல்லாரையுமே நான் வச்சு நமக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு கேர் அண்ட் கேர் ஒரு ஒரு கேர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தோம்னு சொன்னால் அப்போந்தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் லைஃபோடு நாம் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு நாலு விதமான தகுதிகள் வந்து எக்ஸ்டர்னல் லைஃப்பை பற்றி ஒரு நாலு விதமான தகுதிகள் கொடுக்கும். என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது எல்லாரோடையும் வந்து ஒரு நட்போட பழகணும், ஒரு நட்பு தன்மையோடு இருக்கணும்னு சொல்லி ஒரு தகுதியை கொடுக்கும். அதாவது சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு எல்லாரையுமே ஒரு நண்பர்களாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த முரண்பாடு ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலுக்கு ஒருத்தர் வந்து ஒரு இப்போ உதாரணம் ஒருத்தர் வந்து ஒரு தப்பே பண்ணிட்டாலும் கூட அது நம்ம நண்பர் வந்து தப்பு பண்ணாருங்கன்னா நம்ம ஈஸியாக பொறுத்துக்கிடுவோம். ஏதோ அதே நேரத்தில் நமக்கு வேண்டாதவர் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணினாலும் கூட இவர் நமக்கு ஏதோ சூது இருக்கும் போலன்னு சொல்லி நம்ம ஒரு டவுட் பண்ணுவோம். அப்போ இது வந்து என்ன சொல்லி சொன்னால் ஒருத்தர் நண்பராக நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு நட்பு தன்மையோடு நம்ம மற்றவங்கள நம்ம நடத்துகிறது வந்து ஒரு தகுதியாக சொல்லப்படுது. அடுத்ததில் வந்து என்ன சொன்னால் மற்றவங்க மேலே வந்து ஒரு மற்றவங்க முடிஞ்ச அளவில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கக்கூடிய ஒரு தன்மை. உதவி பண்ணுறதுங்கன்னா நம்மளால் முடிஞ்சது தான் சொன்னோம். உதவி பண்ண முடியலைன்னு சொன்னால் உதவி பண்ணணுங்கிற நினைப்பு இருந்தால் கூட போதும். ஒரு அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சுன்னா பண்ணணும், பண்ண முடியலைன்னா உதவி பண்ணுறதுக்குள்ள நினைப்போடு இருந்தாலும் அது போதும். இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு தகுதிகள். அது மூணாவது தகுதி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நாம் ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இல்லை, எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட்டுக்காக. நம்ம மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது எப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம்னு சொன்னால் ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியோடு இருப்போம். ஒரு தன்னம்பிக்கை ஒரு நிறைவு இருந்துன்னு சொன்னால் தான் மகிழ்ச்சியும் இருக்க முடியும். அப்புறம் மனநிறைவுங்கிறது வந்து ஒரு மனநிறைவோடு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம சூழ்நிலையை வந்து நம்ம நிர்வாகம் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ அடுத்ததில் என்ன அடுத்தாப்புல இன்னொரு ஒரு நாலாவது ஒரு இது சொல்கிறாங்க, உபேட்சான்னு சொல்லி ஒரு நாலாவது ஒரு ஆஸ்பெக்டை சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சதுலேருந்து விடுபடுறது, எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறது. புறக்கணிக்கிறதுன்னு சொன்னால் எதுவும் வேண்டான்ட்டு புறக்கணிக்கிறது இல்லை. இப்போ சிலது வந்து நமக்கு விரும்பாத நிகழ்ச்சி நடந்துடும். இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து வேண்டாத ஒரு காரியத்தை பண்ணிடுறாரு, அந்த வேண்டாத காரியத்தை நம்ம மனசுலேயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அப்புறம் அவருக்கு மற்ற காரியங்களை நம்ம அவரோட நட்பாக இருக்கிறது, அவரோட கருணையோடு இருக்கிறது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் போயிடும். அப்போ என்னென்னு சொன்னால் நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும், முடிஞ்சது முடிஞ்சதுன்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ முடிஞ்சதை முடிஞ்சதுன்னு சொல்லி எடுத்துக்கிடும் பொழுது இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு நாலு கேரக்டர், அதாவது ஒரு நட்போடு இருக்கிறது, உதவி பண்ணுறது, அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறது, அடுத்தப்பில் மற்றது எல்லாத்தையும் முடிஞ்சது எல்லாத்தையும் புறக்கணிக்கிறது, இதுதான் வந்து நான் சொல்லி சொன்னால் மைத்ரி, கருணா, முத்திதா, உபேட்சான்னு சொல்லி ஒரு நாலு கேரக்டர் வந்து இந்த சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. இந்த நாலு கேரக்டர் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்காக தான். இப்போ இதே வந்து என்ன சொன்னால் நம்ம இந்த இதெல்லாம் கேரக்டர்லையும் வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக நான் இப்படி இருக்கணும், என்னுடைய இயல்பு இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம அகத்தில் வந்து இந்த உணர்ச்சிகள் தான் வச்சுக்கிட்டு இருக்கணும், இந்த உணர்ச்சிகள் வரக்கூடாது, இந்த உணர்ச்சிகள் தப்பானதுன்னு சொல்லி நம்ம அகத்தில் நம்ம வந்து ஒரு போராட்டம் போராடிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த அகப்போராட்டங்கிறது வந்து அது சரியாக இருக்காது. அப்போ அங்கே அகத்தை பொறுத்தளவில் எந்த ரூல்ஸுமே எல்லா ரூல்ஸுமே தவறானது. இப்போ நம்ம எக்ஸ்டர்னலுக்கு வந்து என்னெல்லாமோ ரூல்ஸ் போடுறோம், இப்படி இப்படிலாம் இருந்தானா நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லதுன்னு சொல்லி ரூல்ஸ் போடுறோம். இப்போ இதெல்லாம் சொன்னால் புறத்துக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்ட். அப்போ இந்த அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த ரூல் போட்டாலும் தப்பு தான், அங்கே வந்து ரூல்ஸுங்கிறதே தவறானது. இப்போ நம்ம வந்து நம்ம அறிவு நம்ம பயன்படுத்துகிறோம், அறிவை பயன்படுத்தி தான் எல்லா காரியங்களையும் பண்ணுறோம். இப்போ இந்த அறிவை தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம இந்த சிந்தித்து செயல்படுறது நம்ம திங்கிங்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம தேர்வு பண்ணி செயல்படுத்துறது வந்து நம்ம புத்தின்னு சொல்கிறோம். இப்போ இந்த புத்தியை பொறுத்தளவில் எக்ஸ்டர்னல் யூஸுக்கு மட்டும்தான் அது புத்திங்கக்கூடிய கெப்பாசிட்டி எடுக்குது. அதே மாதிரி நம்ம அறிவுங்கிறது வந்து எக்ஸ்டர்னலாக செயல்பட்டால் மட்டும்தான் அது அறிவுங்கிற மாதிரி செயல்படுது. அதே மாதிரி திங்கிங்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரு எக்ஸ்டர்னலாக செயல்படுறதுக்கு மட்டும்தான் அது திங்கிங்கிற கெப்பாசிட்டி எடுக்க முடியும். இப்போ அதே நேரத்தில் நம்முடைய வந்து புத்தி வந்து இந்த மனசு சரி பண்ணுற வேலையில் இறங்கிடுதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ கூட ஒரு அன்பர் வந்து கேள்வி கேட்டாங்க, இப்போ நம்ம அந்த
இப்போது நம்முடைய அடிக்ஷன்ஸ்லேருந்து விடுபடுறது எப்படி, ஒரு தீவிரமான பழக்கங்களில் விடுபடுறது எப்படி நீ சொல்லும் பொழுது, இது எங்கே வேலை பார்க்குன்னு சொல்லி சொன்னால், அந்த புத்தி வந்து என்னென்னு சொன்னால் மனசை டீல் பண்ணுற வேலையில் பார்க்குது. அப்போ அந்த அதை இப்போ என்னச்சுன்னா, அறிவு வந்து என்ன பண்ணுச்சுன்னா மனசை டீல் பண்ணுற வேலையில் இறங்குது. இப்போ மனசு தான் என்னென்னா அந்த எழுச்சிகள்லாம் கொண்டு வருது, எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டு வரதுல தான் நம்முடைய மனசு தான் எழுச்சிகளை கொண்டு வருது. நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமே தானாக வருது, நம்மளை கேட்டுக்கிட்டு வர்றதில்ல, அதுவாக வருது. அது வர்றதை வந்து டீல் பண்ணுற வேலையில் எப்படிதுன்னு சொல்லி சொன்னால், ஒன்று வேண்டாம் வேணும்னு சொல்லி டீல் பண்ணுது, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லி டீல் பண்ணுது. அப்போ நம்முடைய புத்தி, நம்முடைய திங்கிங் எல்லாம்னு சொல்லி சொன்னால் மனசை டீல் பண்ணுது. ஒன்று அதை வந்து அங்கீகரித்து செயல்படுது, இல்லைன்னா அங்கீகரிக்காமல் செயல்படுது, அதுக்கு எதிராக செயல்படுது. அப்படி எப்படி செயல்பட்டாலும்னு சொல்லி சொன்னால், அப்போ புத்தி வந்து மனசோட ரிலேட் பண்ணி செயல்படுது. அந்த திங்கிங் வந்து அந்த தாட்டை டீல் பண்ணி தாட்டை அங்கீகரிக்கிறதுக்காகவோ அல்லது தாங்க தாட்டிலிருந்து விடுபடுறதுக்காக செயல்படுது. அப்போ அந்த அறிவுங்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்லுன்னா, இந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுறதில் வேலையில் ஈடுபடுது. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து இந்த தாட்டு திங்கிங்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம், அதே மாதிரி மனசு புத்தின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம், உணர்ச்சிகள் அறிவுன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த உணர்ச்சிகள் தாட்டு மனசு இதெல்லாமே வந்து அகம்னு சொல்லி பிரிக்கிறோம். இந்த அகத்தில் தான் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்முடைய அறிவுங்கிறது புறத்தோடு சேர்ந்தது, அறிவுங்கிறது அதே மாதிரி நம்முடைய திங்கிங்கிறது புறத்தோடு சேர்ந்தது, அதே மாதிரி நமக்கு வந்து இந்த புத்திங்கிறதெல்லாம் புறத்தோடு சேர்ந்ததுன்னு சொல்லி பிரிக்கிறோம். சப்போஸ் இப்போ வந்து அந்த புத்தி வந்து அகத்தை டீல் பண்ணுறதுல ஈடுபடுதுன்னு வச்சுடுங்க, நம்முடைய மனசை டீல் பண்ணுறதில், மனசை சரி பண்ணுறதில் நம்ம புத்தி டீல் பண்ணுது, அதே மாதிரி தாட்டை டீல் பண்ணுறதுல திங்கிங் இறங்கிடுது, அதே மாதிரி நம்முடைய வந்து அறிவுங்கிறது வந்து உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுல இறங்கிடுது. இப்போ வந்து அதை எப்படி எடுத்துக்கிடுறது? இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அது வந்து அந்த நம்ம அகத்தை டீல் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அது வந்து அகத்தை எதெல்லாம் டீல் பண்ணுதோ அது எல்லாமே அகமே தான் எடுத்துக்கிடும். அகத்தை டீல் பண்ணுற வேலையில் புத்தி இறங்கினாலும் சரி, அது வந்து புத்தினீடு எடுக்கவே கூடாது. அது புத்திங்கிறது மனசுங்கிற கேடருக்கு தான் போயிடணும். அதே மாதிரி வந்து தாட்டை டீல் பண்ணுற வேலையில் திங்கிங் இறஞ்சின்னு சொன்னால், அது திங்கிங்கிற கேடரே அதுக்கு கிடையாது. திங்கிங்கிற கேடர்லேருந்து அது தாட்டுங்கிற கேடருக்கு போயிடுது. அதே மாதிரி நம்ம வந்து உணர்ச்சிகளை டீல் பண்ணுற வேலையில் அறிவு இறங்கிச்சுன்னு சொல்லி சொன்னால், இந்த அறிவை வந்து அது அறிவாகவே டீல் பண்ணக்கூடாது, அந்த அறிவையும் வந்து ஒரு உணர்ச்சியாக தான் டீல் பண்ணணும். அப்போ அது நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நம்ம என்ன பண்ணினாலும் அது அகம்தான், அது புறமே கிடையாது. அதில் வந்து நம்ம பேர் தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் புத்தின்ட்டு எடுத்துக்கிடுறோம், ஒரு தீர்மானிக்கிற வேலையை எடுத்துக்கிற ஒரு தகுதி அது கொடுக்குறோம், அதே மாதிரி திங்கிங்க கூடிய ஒரு உயர்ந்த தகுதியை கொடுக்குறோம், அறிவுங்க கூடிய உயர்ந்த தகுதியை கொடுக்குறோம். உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், இது எல்லாமே உயர்ந்த தகுதி எப்போ வருதுன்னு சொன்னால், புறத்தை டீல் பண்ணும்போது தான் அது உயர்ந்த தகுதி வருது. நீங்கள் அறிவை வந்து புறத்துக்கு டீல் பண்ணும்போது அறிவை உயர்ந்த தகுதியை கொடுத்து நீங்கள் புறத்தெல்லாம் டீல் பண்ணலாம். அதே மாதிரி புத்திக்கு வந்து உயர்ந்த தகுதியை கொடுத்து நீங்கள் சூழ்நிலை எல்லாத்தையும் சரி பண்ணலாம். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த திங்கிங் கூட நீங்கள் உயர்ந்த பதவியை கொடுக்கலாம். நம்ம அறிவு, திங்கிங், புத்தி இது எல்லாமே வந்து உயர்ந்த தகுதி எப்போ வருதுன்னு சொன்னால் எக்ஸ்டர்னலை டீல் பண்ணும்பொழுது தான். இப்போ இது எல்லாமே வந்து அகத்தை டீல் பண்ணுறேன், உணர்ச்சியை டீல் பண்ணுறேன், தாட்டை டீல் பண்ணுறேன் சொல்லி அது அகத்தை நோக்கி திரும்பிச்சுன்னு சொல்லி சொன்னால், இந்த மூணுமே வந்து அதனுடைய ஸ்டேட்டஸை இழந்துடும். அது புத்திங்கிற இது ஸ்டேட்டஸ்லேருந்து அதையும் மைண்ட் மனசுனி தான் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி அறிவுங்கிறதையுமே அறிவுங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து அதையும் உணர்ச்சியாக தான் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி இந்த திங்கிங் வந்து அதையுமே ஒரு தாட்டாக தான் எடுத்துக்கிடணும். எல்லாமே வந்து என்ன சொன்னால், இப்போ நீங்கள் வந்து அதை தாட்டாக எடுத்துக்கிட்டீங்க, புத்தியாக எடுத்துக்கிட்டீங்க, அல்லது வந்து புத்தியை வந்து நீங்கள் மனசாகவே எடுத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி திங்கிங்கை வந்து தாட்டாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு நாங்கள் அகவன்னு சொல்லி எடுத்துக்கிட்ட பிறகு அங்கே வேலையே கிடையாது, நமக்கு அதை சரி பண்ணுற வேலையே கிடையாது. அப்போ அந்த அகத்தை அதை வந்து இங்கே டோட்டலாக வந்துன்னு சொன்னால், அகவன்னு சொல்லி வந்துட்டுன்னு சொன்னால் எதெல்லாம் அகத்தில் சேர்ந்துட்டோம், அகத்தில் சேர்ந்ததுக்கு பிறகு அதை டீல் பண்ணுறதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. நம்ம எது இருந்தாலுமே சரி, அது வந்து அந்த அகங்கிற கேடருக்கு வந்ததுக்கு பிறகு அதை வந்து அது டோட்டல் சுதந்திரம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டீல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த வேலையுமே கிடையாது. அது வந்து எப்படி ஒன்றாலும் செயல்பட்டு போட்டோங்கிற மாதிரி தான். எப்படி சொல்லும்பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம எதையோ சரி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நாமளே உண்மையிலே நாமளே ரெண்டு துண்டாக பிரிஞ்சிடறோம்.
இப்போ நாமளே ரெண்டு துண்டாக பிரிகிறது எதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எக்ஸ்டர்னல் வேலைக்கு தான் உங்களை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். நீங்கள் வேறு நீங்கள் செய்கிற செயல் வேலைன்னு சொல்லி ரெண்டாக பிரித்தா தான் எந்த செயலுமே முடியும், எந்த செயலுமே சாத்தியமாகும். இப்போ இதெல்லாம் எக்ஸ்டர்னல் வேலைக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களாக ரெண்டாக பிரிச்சுக்கிடலாம். நீங்கள் வேறு, நீங்கள் செய்கிற செயல் வேறு, நீங்கள் வேறு, நீங்கள் சந்திக்கிற நபர் வேறு, இப்படி பிரித்தா தான் வந்து ஒரு செயல் சாத்தியமே வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நபரை பார்க்குறீங்க, அவர் வேறு நீங்கள் வேறேன்னு சொல்லி நினச்சா தான் நீங்கள் அவர்கிட்டே பேச முடியும். அவர் வேறு நீங்கள் வேறேன்னு தெரியலைன்னு சொன்னால் உங்களால் பேசக்கூட முடியாது, அவர் என்ன கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல முடியாது. அப்போ என்ன சொன்னால் அங்கே வந்து ஒரு செயல் சாத்தியம்னு சொல்லி சொன்னால் உனி உங்களை ரெண்டாக பிரித்தா தான் முடியும். ஆனால் அதே நேரத்தில் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் உங்களை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே போராட்டம் மட்டும்தான் ஏற்படும். அந்த அகத்தை பொறுத்தளவில் அங்கே எதுனாலுமே ஒன்று தான், அங்கே ரெண்டுங்கிறதே கிடையாது. அதனால் நம்ம வந்து நம்ம புத்தி மனசு அல்லது திங்கிங் தாட்டு அறிவு உணர்வுன்னு சொல்லி நாம் வந்து எப்படி பிரித்தாலுமே அது வந்து ஒரு போராட்டம் தான் வரும். உண்மையிலே வந்து அகம்னு சொல்லி சொன்னால் மனசை சம்மந்தப்பட்ட அளவில் எல்லாமே வந்து அங்கே வந்து டோட்டலாக ஒன்று தான், அங்கே ரெண்டு தன்மைங்கிறதே கிடையாது. ரெண்டு தன்மை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணிச்சினாலுமே கூட அது வந்து ஒரு மயக்கம்தான், ஒரு தற்காலிகமான மயக்கம்தான். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இது வந்து நம்ம இந்த இடத்துல லாக் ஆகிடுறோம். அதனால் என்னமோ நம்ம வந்து அகத்தை பொறுத்த அளவில் நாம் வந்து அங்கே ரெண்டு கிடையாது எல்லாமே ஒன்று தாங்கும் பொழுது நம்ம செய்கிறதுக்கு எந்த ஸ்கோப்புமே கிடையாது. நீங்கள் ரெண்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது செயல்படுறதுக்கு ஸ்கோப் இருக்குது, ரெண்டே கிடையாதுங்கும் போது செய்கிறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நம்ம என்ன எந்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஸ்கோப்பே இல்லை. நம்ம எதையாவது ஒன்று செய்கிறோன்னு சொல்லி நினைக்கிறது தான் தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தும். அதனால் தேவையில்லைன்னு சொல்லி நம்ம எதை செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் முதல்ல உங்களை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே போராட்டத்தை தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் அது எல்லாமே அது எப்படி இருந்தாலும் ஓகே. அந்த நீ அகன்னிட்டு சொல்லி வந்தாலே நீங்கள் சிந்தித்து செயல்பட்டாலும் சரி சிந்திக்காமல் செயல்பட்டாலும் சரி அது எல்லாமே வந்து உங்களை அறியாத ஒரு அன்கான்ஷியஸ் ஆக்ஷனாக தான் எடுத்துக்கணும். அதனால் அங்கே வந்து அகத்தை பொறுத்தளவில் கான்ஷியஸ் ஆக்ஷனே கிடையாது, எல்லா ஆக்ஷனுமே அன்கான்ஷியஸ் ஆக்ஷன் தான், எல்லா ஆக்ஷனுமே அதுவாக வரக்கூடிய ஆக்ஷனாக தான் எடுத்துக்கணும். நம்ம நினச்சிக்கலாம் நாம் என்ன சரி பண்ணுறேன்னு சொல்லி போராடுறதா வந்து நீங்களே போராடுற மாதிரி நினச்சிக்கிடலாம். உண்மையிலே அதுவுமே கூட உங்களை அறியாத போராட்டமாக எடுத்துக்கணும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் அது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எப்படி ஒரு தன்மையில் ஏற்பட்டாலும் சரி அது வந்து ஒரு டோட்டல் மூமெண்ட். அங்கே வந்து எதையுமே சரி பண்ணுறதுக்கோ எதையுமே சீரமைக்கிறதுக்கோ எதையுமே நெறிப்படுத்துறதுக்கோ எந்த ஸ்கோப்புமே கிடையாது. அது நீங்களாக முயற்சி பண்ணாலும் சரி உங்களை அறியாத முயற்சியாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து உங்களை மீறிய ஒரு அம்சம் தான். உங்களோட நீங்களாக செயல்படுறதுன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. அதனால் என்னென்னுன்னா நீங்களாக செயல்படணும்னு சொல்லி எதையாவது ஒரு ஸ்கோப் இருந்துன்னு சொன்னால் அது எக்ஸ்டர்னலை பொறுத்தளவு, எக்ஸ்டர்னலை பொறுத்தளவில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து நீங்கள் திட்டமிடலாம் செயல்படலாம். சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவு என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக சுதந்திரம் மட்டும்தான், அங்கே வந்து நீங்கள் செய்கிறதுக்கு செய்யக்கூடாதுன்னுட்டு ஒன்றும் கிடையாது. ஆனால் என்னென்னு சொன்னால் முடிஞ்சது தான் செய்ய முடியும், முடியாத செய்ய முடியாது. ஆனால் அது அதே நேரத்தில் நம்ம வந்து நீ முடியாத கூட ஆனால் அங்கே இருந்தால் முடியாத கூட செய்யணுங்கிற எண்ணம் கூட வரும். அதனால் சரிச்சு முடியாத கூட செய்கிறது கூட நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதான். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து நான் மாடிக்கு போட்டுமா அந்த படியில் ஏறி மாடிக்கு போட்டுமான்னு கேட்குறாரு. சரி போங்க, என்னை பெர்மிஷன் கொடுக்குறோம். மேலே போனான்னா மொட்டை மாடி இருக்குது. நான் அந்த மொட்டை மாடிக்கு மேலேயும் நான் வந்து ஆகாயத்துலேயும் இப்படி ஏறி போட்டுமான்னு கேட்குறாருன்னு வச்சுக்கிடுங்களேன். படிக்கட்டில் ஏறி மொட்டை மாடி வரைக்கும் போகலாம், அது எல்லாருக்கும் முடியும். நான் அதுக்கு மேலேயும் நான் ஆகாயத்தில் ஏறுவேன்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொன்னால் நம்ம ஏன் அவரை தடை பண்ணோம், சரி ஏறிடுங்களேன்னு சொல்லிடலாம். அவர் ஏற முடியாதுல்ல, வேணா முயற்சி பண்ணி பார்க்கட்டும். அதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் அகத்தை பொறுத்தளவில் சில விஷயங்களை நம்மளை வந்து போராடி ஜெயிக்கவே முடியாது. இருந்தாலும் நான் போராடுவேன்னு சொல்லி சொன்னால் உன்னால் முடியாது, சேனால் போராடி பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுடலாம். அதே மாதிரி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் அதை வந்து அங்கே ஒன்றுமே ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறது கேடரே அங்கே கிடையாது. நீங்கள் ஜெயித்தாலும் தோற்ற மாதிரி தான், தோத்தாலும் தோற்ற மாதிரி தான், அங்கே வந்து ஜோக்கிறது ஜெயிக்கிறதுங்கிறதே கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் வந்து டோட்டலாக அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அங்கே வந்து இப்படி தான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஸ்கோப்பே அங்கே கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் இந்த பிரிவுங்கிறதெல்லாம் அகம் புறம்ங்கிற பிரிவே கூட அகத்தை பொறுத்தளவில் கிடையாது. அதே மாதிரி புத்தி மனசுங்கிற பிரிவு கிடையாது. அதே மாதிரி தாட்டு திங்கிங்கிற பிரிவு கூட அகத்தை பொறுத்தளவில் கிடையாது. அதே மாதிரி அகத்தை பொறுத்தளவில் உள்ள ஸ்டேட்டஸ் வேறு,
புறத்தை பொறுத்தளவு உங்களோட ஸ்டேட்டஸ் வேறு. நீங்கள் புறத்தை பொறுத்தளவில் தான் வந்து உங்களை நீங்களே வந்து அகம் புறன்னு பிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் அகத்தை சேர்ந்து இதெல்லாம் புறத்தை சேர்ந்துன்னு சொல்லி நீங்கள் பிரிச்சுக்கிட்டு எதை செய்யணுமோ அதை செய்யலாம். நீங்கள் அகத்தை பொறுத்தல நீங்கள் என்ன செஞ்சாலும் சரியில்லை தான், அது வந்து அங்கே சரி தப்புங்கன்னிட்டே பிரிக்க முடியாது. அது நீங்களாக செஞ்சாலும் சரி, உங்களை அறியாமல் நிகழ்ந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து ஒரு தானாக நடக்கக்கூடிய செயலாகவே தான் நீங்கள் எடுக்கணும். அகங்கிறது நம்முடைய கண்ட்ரோலே கிடையாது. அதனால் எதெல்லாமே நம்ம ஸ்கோப்புக்குள்ளேயும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளேயும் இல்லையோ அதெல்லாம் நம்ம அகம்னு நம்ம சேர்த்துக்கிடுறோம். அதனால் புறத்தில் தான் வந்து நம்முடைய கண்ட்ரோலில் கொஞ்சம் இருக்குது. இப்போ அதுக்கும் புறத்தில் எல்லாமே அதுக்காக டோட்டலாக நீங்கள் புறத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அர்த்தம் இல்லை. ஏதோ கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது, அந்த ஸ்கோப்பை பயன்படுத்தி நீங்கள் ஏதோ சில வேலைகளை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். அதனால தான் நினச்சலாம் சில தர்மம் அதே நேரத்தில் வெளியே உள்ளதாக பண்ணும்பொழுது நமக்கு ஸ்கோப் இருக்குங்கிறக்கா இதையும் செஞ்சிட முடியாது. அங்கே வந்து நீங்கள் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இப்படி தான் செயல்படணும், இப்படி செயல்படக்கூடாதுங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகள் ஒரு நெறிமுறைகளோடு நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம டீல் பண்ணலாம். ஆனால் சைக்கலாஜிக்கலை பொறுத்தளவில் அங்கே அந்த எந்த ஸ்டாண்டர்டுமே கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டு வச்சாலும் சரி, ஸ்டாண்டர்டே வைக்காமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. வேலையே இல்லாத இடத்துல போய் நீங்கள் வேலையை செய்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் சரிதான், வேலையை செய்யாமல் இருந்தாலும் சரிதான். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் என்ன சொல்லுதுன்னா அதில் வந்து இந்த கிளாசிஃபிகேஷனே கிடையாது. அந்த நிலையில் வந்து அகத்தை நம்ம வந்து டோட்டலாக நம்ம விட்டுற வேண்டியதுதான். டோட்டலாக விடுறதுன்னு சொன்னால் அதுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் சரிதான், அல்லது வந்து அதை வந்து டோட்டலாக நெகேட் பண்ணாலும் சரிதான், எப்படி பண்ணாலும் சரிதான். அதனால சொன்னால் அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் நமக்கு அதை வந்து இதை இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நெறிமுறை பண்ணுறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே ரைட்டோ கிடையாது. அதனால் அகத்துக்கு வந்து சுதந்திரம் மட்டும்தான் உள்ளது. அங்கே வந்து நீங்களாக சுதந்திரம் கொடுத்தாலும் சரி, அந்த சுதந்திரம் அதுவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்களே முரண்பட்டாலும் சரி முரண்படாமல் இருந்தாலும் சரி, அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நாமளே ஒரு இது தப்பு பண்ண மாதிரி நினச்சாலும் கூட உண்மையில் அது நாமளாக பண்ணின தப்பாக எடுக்கக்கூடாது. நீங்களே மனம் அறிஞ்சு ஒரு தப்பு பண்ணதாக நினச்சாலும் கூட அது உண்மையிலே நீங்களே உங்களை மீறிய செயல் தான் அது. அதனால் வந்து என்னச்சுன்னா அகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது, எந்த ஸ்டேட்டஸுமே கிடையாது. நம்முடைய ஸ்டேட்டஸு தகுதி எல்லாமே எக்ஸ்டர்னல் ஆக்ஷனில் பொறுத்தளவு தான். எக்ஸ்டர்னலில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிடுங்க, ஒரு இதை மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு நிர்வாகம் பண்ணுங்கள், அல்லது ஒரு தகுதி ஒரு அடைய வேண்டிய இலக்கு எது வேணாலும் வச்சுக்கிடுங்க, முயற்சி பண்ணுங்கள். சைக்கலாஜிக்கலை பொறுத்தளவில் அதை வந்து டோட்டலாக இது வந்து அகம்னு பிரித்தாலே போதும். அகம்னு சொல்லி நீங்கள் எதெல்லாம் பிரிச்சிட்டிங்களோ அகம்னு சொல்லி பிரித்ததுக்கப்புறம் அங்கே நமக்கு வேலையே இல்லை. அந்த வேலை எப்போ நீங்களாக செஞ்சாலும் சரி அதுவாக நடந்தாலும் சரி, அது அகமாக இருந்ததுன்னு சொன்னாலே அது நீங்களாக செஞ்ச வேலையாக இருந்தாலும் அது உங்கள் வேலை கிடையாது. அதே மாதிரி தான் அந்த அடிக்ஷனுங்கிற கேஸ்லேயுமே கூட நீங்களே தப்பு பண்ணாலும் கூட அது நீங்கள் பண்ண தப்பாக எடுக்கக்கூடாது. நீங்கள் பண்ணக்கூடிய தப்பாக எடுக்கலைங்கிற நிலையில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு லிபரேஷனை கொண்டு விடும். நீங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கணுன்னு சொன்னால் ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கில்ட்டி ஃபீலிங் வர வர என்னென்னு சொன்னால் உங்களை நீங்களே சரி பண்ணணுங்கிற ஒரு தூண்டுதல் தான் இருந்துகிட்ருக்கும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் உங்களை வந்து கில்ட்டி ஃபீலிங்காக எடுத்துக்கிடுறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. நீங்கள் ஒரு தப்புன்னிட்டு ஒன்று இருந்தாலாம் நீங்கள் அதை செஞ்ச ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். அகத்தை பொறுத்தளவில் தப்பும் கிடையாது ரைட்டும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து நல்லது பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை ஒரு எண்ணத்தை வச்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து அகம்னு சொல்லி நீங்கள் பிரித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே கில்ட்டி ஃபீலிங்கே தேவையில்லை. அது வந்து நீங்கள் அடிக்ஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை அறியாமலேயே அந்த மாற்றம் தானாக ஏற்படும். அந்த மாற்றத்தை நம்ம டிமாண்ட் பண்ணால் அந்த மாற்றம் வராது. ஆனால் அதே நேரத்தில் அது அடிக்ஷனாக இருந்தாலும் கூட அதுலேருந்து விடுபட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் விடுபடணும்னு நினச்சா விடுபட முடியாது. அதனால் உங்களை மீறி நடக்கும். அதனால் என்னென்னு சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் நாம் வந்து அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடணும். முழு சுதந்திரம் கொடுத்த நிலையில் அடுத்த கட்டம் தானாக வரும். இப்போ இந்த இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் மனசுக்குள்ளே எடுத்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம லஞ்சுக்கு அப்புறம் அடுத்த செஷன் வந்து நம்ம 4:00 வச்சுக்கலாமா? அடுத்த செஷன் வந்து நம்ம 4:00 வச்சுக்கிடுறோம். இந்த 4:00 செஷனில் நம்ம எடுத்த எடுப்பில் இது சம்பந்தமான கேள்விகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுடைய பிரச்சனைகள். ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். நீங்கள் வந்து பிரச்சனையை தீர்க்கிறது கூட நீங்கள் வழி கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பிரச்சனையை நீங்கள் எப்படி தீர்த்தேங்கிறத கூட சொல்லலாம். உங்களுடைய அனுபவங்கள் கூட மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இதை வந்து
அடுத்த நம்ம செஷனில் வந்து இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணோம். ஏன்னா இதில் வந்து இந்த அகம் புறாணி முடித்ததுக்கப்புறம் இன்னும் உண்மையிலே வந்து நம்ம ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறக்கூடியதுங்கிறது கூட நமக்கு தெரியும். அதனால் இது வந்து இனிமேல் நம்ம வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் அலசி ஆராயலாம். அதனால் நம்ம வந்து நீங்கள் ஆஃப்டர் லஞ்ச் செஷனில் வந்து கொஞ்சம் தாராளமாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். செயல் நாமளா சிந்திக்கிறது எல்லாமே புறம். முடிந்து போனது அனைத்தையும் அகத்தில் சேர்த்துக்கணும். ரெண்டாவது, தானாக தோணக்கூடிய எல்லா உணர்வுகளையும் அகத்தில் சேர்த்துக்கணும். இப்போ எல்லா ரூல்ஸும் புறத்தில் உண்டு. எல்லா உயர்வு தாழ்வு நம்முடைய கட்டுப்பாடு அனைத்துமே புறத்துக்கு உண்டு. ஆனால் அகத்துக்கு வந்து என்ன சொன்னாங்க, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, எந்த ஒரு ரூல்ஸ் கிடையாது, உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது, எந்த சிந்தனை வந்தாலும் அது ஒன்று தான். இப்போ அதனால தான் சொன்னாங்க அகத்தில் சும்மா இரு அப்படின்ட்டு. அகத்தில் சும்மா இருந்து புறத்தில் செயல்படுது. எப்போ நம்ம அகத்தில் ஜீரோவாக இருக்கோமோ அப்போ நம்முடைய செயல் வந்து 100% வெளியே தான் இருக்கும். இப்போ இதை தான் வந்து சும்மா இரு அப்படின்னு சொல்கிறோம். சும்மா இருன்னு சொன்னோடனே என்ன சொல்கிறாங்க, சும்மா இருக்கணும், சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே சும்மா இருங்க, அகத்தில் சும்மா இருங்க, சும்மா இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா இருக்க நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ணணும், ஏன்னா மக்கள் வந்து நம்மளாம் என்ன இருக்குன்னா எதையும் செயல்பட்டு பழகிட்டோம். அப்போ என்ன நினைக்கிறோம், சும்மா இருக்கிறது வந்து ஒரு செயல் அப்படின்னு முடிவு பண்ணோம். அது செயல் இல்லை. அப்புறம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் அது செயலற்ற செய்யலாம், செயலே இல்லை அவ்வளோதான், செயலற்ற செயலும் எடுத்துக்க தேவையில்லை, செயலும் எடுத்துக்க தேவையில்லை. சும்மா இருக்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இயலாமையை புரிந்து கொண்டதனுடைய விலை. அதுதான் சும்மா இருக்கும், அது நம்ம செயல் கிடையாது, அது முயற்சியால் வருவதும் அன்று. இப்போ என்னன்னா இப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல நான் தானே வெளியே போகணும்னு நினைக்கிறேன், அங்கே டோர்ல எனக்கு தெரியும், என்னால் போக முடியாதுன்னு தெரியும், நான் சும்மா இருக்கேன். அது மாதிரி நம்ம மனசை எதிர்த்து நம்ம பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதனுடைய விளைவு தான் சும்மா இருக்கிறதே தவிர நம்ம செய்யறது கிடையாது. அப்போ வந்து அகத்தில் சும்மா வந்து புறத்தில் செயல்படணும் அப்படின்னா அகத்தை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இப்போ நம்ம காலையிலேருந்து பார்த்தோம். லஞ்சுக்கு அப்புறம் இந்த அகம்புறம் பற்றிய சந்தேகங்களை நம்ம தெளிவாக பெற்றுக்கொள்வோம். ஒரு 1/2 hour கழிச்சு லஞ்ச் ரெடி ஆகும். இந்த 1/2 hourல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் கூட நம்ம போயிருந்துக்கலாம், இல்லை ரிலாக்ஸாக வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சாலும் ஓகே. நம்ம பார்த்து டிசைட் பண்ணிருக்கோம். நம்ம கொஞ்சம் நம்ம பிரேக்கை விட்டுருவோம். ஏன்னா கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் க்வெஸ்சனை ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம லஞ்சுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணோம்னா நமக்குள்ளார நீங்கள் இது வந்து என்ன நினச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், பிரேக் விட்டுடலாம், சிந்தனை பண்ணுவோம். லஞ்சுக்கு அப்புறம் நம்ம இன்னும் விவாதிக்கணும் நடக்குது.